குவைத்திலிருந்து நண்பர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஆக்சுவலாக இவர் வந்து ரெண்டு கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஸோ இவர் கேள்வி கேட்டப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மரக்கன்று நட்டுட்டு உங்கள் கேள்வியை கேளுங்க, அப்படின்னா தான் அதுக்கு நான் பதிலே அளிப்பேன், இல்லை அப்படின்னா நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ வந்து நான் ஃபாரினில் இருக்கிறேன், ஸோ எனக்கு கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் தாங்க, இங்கெல்லாம் மரம் நட முடியாது அப்படின்னாரு. நான் இருந்தாலும் பதில் சொல்லலை. அதனால் வந்து அவர் முயற்சி பண்ணி ஒரு மரம் நட்டு அதை வீடியோவாக எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. அந்த மரத்துக்கு நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி அந்த வீடியோ வந்திருக்கு. அவர் வந்து அந்த வீடியோவை அனுப்பிச்சதுக்கப்புறம் என்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வெளிநாட்டில் இருந்தேன், என்னால் மரக்கன்று நட முடியாதுன்னு நினச்சேன், இருந்தாலும் நான் மரக்கன்று நட்டுக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ. ஸோ உங்களுடைய பணி, இந்த பணி வந்து தொடரணும். இன்னொன்று, நான் இந்த மரக்கன்று நடுறதுக்கு முன்னாடி தான் குவைத்தில் வந்து அந்த புழுதி காற்று அடித்தது. நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் அந்த புழுதி காற்றெல்லாம் அடிச்சுட்டு இருந்தது. இருந்தாலும் நான் மரக்கன்று நட்டேன், ஸோ எனக்கும் சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வெளிப்படுத்தியிருந்தார். அவருடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்ப்போம். அவருடைய கேள்வி ரெண்டு கேள்வி. ஒரு கேள்வி வந்து, அவர் வந்து சேனல் ஆரம்பித்து 7 மாதம் ஆகுது. இந்த 7 மாதத்தில் அவருக்கு வந்து 2000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலுமே எந்த ஒரு வீடியோ போட்டாலும் அதை வந்து, அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாரு, அந்த யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி டேப்பில் போட்டு ப்ரொமோட் பண்ணால் மட்டும்தான் வியூஸ் வருது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 100 வியூ கிராஸ் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப கடினமாக இருக்குது, எதனால் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஸோ இதுக்கு பதில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்கேஜிங்கான வீடியோ இருக்கணும், அதுதான் முக்கியமானது. இப்போ சில பேருக்கு வந்து, இப்போ நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து இப்போ 2000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறாங்க. இந்த கட்டத்தில் வந்து நீங்கள் கண்டென்ட் மட்டும் நல்லா போட்டிங்கன்னா போதாது. இந்த ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் டைட்டிலும் நல்லா வைக்கணும், தம்ப்நெயிலும் நல்லா வைக்கணும். ஏன்னா டைட்டில் அண்டு தம்ப்நெயில் மட்டும்தான் வந்து என்ட்ரி பாயிண்ட் மாதிரி, ஒரு கேட்வே மாதிரி, அதை பார்த்துட்டு தான் உள்ளே நுழையிறாங்க. ஸோ அது வந்து மற்றவங்களை ஈர்க்கலை அப்படின்னா உள்ளே வரமாட்டாங்க, உங்கள் வீடியோ நல்லா இருந்தாலுமே பார்க்க மாட்டாங்க. அதுக்காக அது மட்டும்தான் முக்கியம்னு கிடையாது, கண்டென்ட்டு தான் எப்பொழுதுமே கிங்கு. நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு, உங்களுக்கு ஒரு 500,000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன தான் டைட்டில் தம்ப்நெயிலில் ஃபோக்கஸ் பண்ணாலுமே கண்டென்ட் நல்லா இல்லை அப்படின்னா மக்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கவே இருக்காது. ஓ, இந்த சேனலா, இவங்க சும்மா டைட்டில் தம்ப்நெயில் மட்டும் வச்சு ஏமாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். இதே இது நீங்கள் வந்து நல்ல கண்டென்ட் போடுறீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வியூஸ் வரலனாலும் போக போக உங்கள் சேனல் வளர வளர இந்த சேனல்காரவங்க எப்போ அடுத்த வீடியோ போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்து, ஒவ்வொரு வீடியோவுமே நீங்கள் டைட்டில் தம்ப்நெயில் எப்படி இருந்தாலும் பார்த்துட்டு அதை ஷேர் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க, அதிக பேருக்கு வந்து அதை தெரியப்படுத்துவாங்க. ஸோ அதுதான் சீக்ரெட். ஸோ கண்டென்ட் தான் கிங்கு. கண்டென்ட் வந்து ஒரு கோர்வையாக இருக்கணும். இப்போ இந்த வீடியோ வந்து ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னா அதை சார்ந்து அடுத்த வீடியோவாக இருக்கணும். ஸோ அப்படின்னா தான் வந்து இப்போ வந்திருக்கிற இந்த 2000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்கேஜ் ஆவாங்க. இந்த 2000 சப்ஸ்கிரைபருமே உங்களோட ஒரு சில வீடியோவை பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. பட் அடுத்த வீடியோ நீங்கள் போடுறது வந்து அதுக்கு இர்ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படின்னா பார்க்க மாட்டாங்க. ஓரளவு ரிலவெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு உட்பட்டு இருக்கும். ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்ப்பாங்க. ஸோ கண்டென்ட் தான் சீக்ரெட்டு. கண்டென்ட்டுக்கு அப்புறம் சில ஆஸ்பெக்ட் ஃபோக்கஸ் பண்ணணுன்னா நீங்கள் டைட்டில் தம்ப்நெயிலில் அதிக கவனம் செலுத்துங்க. அதுவே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வியூஸை எடுத்து தரும். இப்போ இல்லாட்டினாலும் இன்னும் ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் நீங்கள் தாண்டினதுக்கப்புறம் யூடியூபே உங்கள் வீடியோஸை வந்து வைரல் ஆக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ வியூஸை பற்றி மறந்துடுங்க. இன்னும் கண்டென்ட்டில் எப்படி பெட்டர் பண்ணலாம், ஆடியோ எப்படி கிளியராக கொடுக்கலாம், வீடியோ எப்படி கிளியராக கொடுக்கலாம், இன்னும் எப்படி என்கேஜிங்காக, அதாவது மக்களுக்கு போர் அடிக்காமல் அப்படி கொடுக்கலாம், நல்ல புது புது தகவல்கள், புது புது இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி கொடுக்கறது மூலமாக வியூஸ் அதிகமாக அதிக வாய்ப்பு இருக்குது. இது ஒன்று. அவருடைய ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, யூடியூப் வந்து மானிட்டைசேஷன் அப்ரூவலுக்காக ரெண்டு க்ரைட்டீரியா வச்சுருக்கு. ஒன்று வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், இன்னொன்று வந்து 4000 வாட்சர்ஸ். இந்த ரெண்டு க்ரைட்டீரியாவை மீட் பண்ணால் மட்டும்தான் யூடியூப் வந்து மானிட்டைசேஷனுக்கு எடுத்துப்பாங்களா, இல்லை போனால் போது பிழைச்சி போகிறான் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று மீட் பண்ணாலே மானிட்டைசேஷன் அப்ரூவலுக்கு எடுத்துப்பாங்களா அப்படின்றது தான் அவருடைய கேள்வி. யூடியூப் வந்து ஒரு ரூல் போட்டாங்கன்னா போட்ட அந்த ரூல் படி தான் நடந்துப்பாங்க. ஸோ ரெண்டு க்ரைட்டீரியாவும் நீங்கள் மீட் பண்ணால் மட்டும்தான் உங்களை அடுத்த ஸ்டெப்ஸ்க்கே எடுத்துகிட்டு போவாங்க. அதாவது மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டியே நீங்கள் ஆவீங்க, அதுக்கப்புறம் அவங்க ரிவ்யூ பண்ணி உங்கள் கண்டென்ட் அவங்களுக்கு பிடிச்சி போனால் மட்டும்தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அடிஷ்னல் ரிவ்யூ இல்லை ரிஜெக்ஷன் இதெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டு இதையும் மீட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் ரெண்டு கேள்விக்கும் நான் பதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் மரம் நட்டிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அதுவும் வெளிநாட்டில் மரம் நட்டிருக்கீங்க, நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் ஓகே. நீங்கள் இருக்கிற இடம் வந்து ஒரு நல்ல இடமாக மாறுறதுக்கு நீங்கள் உங்களோட சின்ன கான்ட்ரிபியூஷன் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க, அதுவே வந்து வரவேற்கத்தக்க விஷயம். தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் நீங்கள் ஒரு மரக்கன்று நட்டுட்டு எனக்கு
கேளுங்கள், நான் அதுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பை பை.